Alhamdulillah Rabbil Alamin Wassalatu wassalamu ala rasulihil mursalin wa ala alihi wa sahabihi ajma'in. Qala Allah Ta'ala fil Qur'anil Azim wal Furqanil Majid Sayya'lamul ladhina malamu ayyamun kalamin in kalibu. Wa qala Nabi Sallallahu Alaihi Wasallam Shirar ummati Asarsarun Al-Mutasaddiqun Al-Mutafayhikun أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், நாகாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுகள். அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல் குர்ஆன் அல் ஹதீஸ் இரண்டையுமே நாம் ஆய்வு செய்கிற பொழுது நல்லவர்களுக்கு என்று சில அடையாளங்கள் குறிப்பிடப்படும், கெட்டவர்களுக்கு என்று சில அடையாளங்கள் குறிப்பிடப்படும். யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஏராளமான அடையாளங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அதை இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்னவர்கள் தன்னுடைய நூலிலே பதிவு செய்திருக்கிறார். தீயவர்களுக்கான அடையாளங்கள் என்ன என்று பேசுகிற பொழுது பெருமானார் நிறைய பேசியிருக்கிறார். ஷிரார் உம்மத்தி, என்னுடைய உம்மத்திலே கெட்டவர்கள் யார் தெரியுமா? அஸ்ஸர்சாரூன், தேவையில்லாத விஷயங்களை பேசிக் கொண்டிருப்பார்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் பார்த்தால் அவர்கள் அமல் செய்த நேரங்கள் அதிகமாக இருக்கும் பேசிய நேரங்களை விட. ஆனால் கெட்டவர்களின் அடையாளம் என்ன? பேசும் நேரங்கள் அதிகமாக இருக்கும், அவர் அமல் செய்யும் நேரத்தை விட. இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்கலாம் நம்மை, நாம் பேசுகிற நேரங்கள் அதிகமா நாம் அமல் செய்கிற நேரங்கள் அதிகமா என்று எண்ணி பார்க்க வேண்டும். அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறுகளை புரட்டினால், இரவு நேரத்திலே தன்னுடைய குடும்பத்தை மூன்றாக பிரித்து அல்லாஹ் ரசூலுடைய பேச்சை தவிர, விக்ரை தவிர, திலாவத்தை தவிர, குர்ஆனை தவிர அந்த வீட்டிலே வேறு எந்த சப்தமும் ஒழிக்கப்படாது என்ற வரலாறுகளை பார்க்க முடியும். சர்சாரும் கெட்டவர்கள் யார் என்றால் பேச்சு அதிகமாக இருக்கும். பெருமானார் ஒருபடி மேலேறி பேசுவார்கள், அல் முத்தஃபைஹிக்கூன், வாயில எச்சி வடிய வடிய பேசுவார்கள், என்றால் அதிக பேச்சுகள் இருக்கும். அல் முத்தசத்திக்கூன், பேச்சிலே கடினமானவர்களாக இருப்பார்கள். இவர்கள் தான் என்னுடைய உம்மத்திலே கெட்டவர்கள். நளினமான பேச்சு அவர்களுக்கு பேசவே தெரியாது. பேசினால் அடுத்தவர்களை காயப்படுத்துகிற அமைப்பு, அடுத்தவர்களின் மனதை புண்படுத்துகிற அமைப்பில் இவர்களின் பேச்சு இருக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் ஒரு முஸ்லிமினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அடுத்தவர்களின் உள்ளத்தை காயப்படுத்தக்கூடாது, கலங்கப்படுத்தக்கூடாது. ஜுமா தொழுகைக்கு வருகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக பள்ளிக்கு வருகிற பொழுது வெங்காயத்தையும் வெள்ளப்பூண்டையும் சாப்பிட்டு வர வேண்டாம் என்றார்கள். அதற்கு காரணம், காற்று அலைகளால் கூட அடுத்தவர்களின் இதயத்தை காயப்படுத்தக்கூடாது என்பதுதான். அந்த வாடை வரும், வாடையால் அடுத்தவர்களின் இதயம் புண்பட்டுவிடும், காயப்பட்டுவிடும் என்ற காரணத்தினால் நீங்கள் இவைகளை சாப்பிட்டு விட்டு வராதீர்கள் என்றார்கள் பெருமானார் என்றால், காற்றலைகளால் கூட காயப்படுத்தக்கூடாது என்று நினைக்கிற கண்மணியினுடைய உம்மத்தை சார்ந்த நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய பேச்சால், வன்மையான பேச்சால் அடுத்தவர்களை காயப்படுத்துகிற சூழல் இன்றைக்கு அதிகமாக நடக்கிறது. வீட்டிலும் நாட்டிலும் அனைத்து இடங்களிலும் நடப்பதை பார்க்கலாம். இவர்கள் தான் கெட்ட சமுதாயம் என்று பெருமானார் சொல்லுகிறார். என்னுடைய உம்மத்திலே கெட்டவர்கள். இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஷினார் உம்மத்தி, என்னுடைய உம்மத்திலே கெட்டவர்கள் யார் தெரியுமா? அல்லதீன யாக்குலூன அல்வான தஆம், வகை வகையாக உண்பார்கள். பெருமானார் சொல்லுகிற வார்த்தைகள் அத்தனையும் ஆழமாக சிந்திக்கப்பட வேண்டிய வார்த்தை. உணவுக்கு குறை இருக்காது, வகை வகையாக உண்பார்கள். எல்பசூன அல்வான தியா, வகை வகையான ஆடைகளை அணிவார்கள். நுகர்வு கலாச்சாரத்தையே வாழ்க்கையாக கொண்டிருப்பார்கள். தெளிவாக பெருமானார் பேசுவார்கள், இதற்கு முக்கியத்துவம் அளிப்பார்கள். வகை வகையாக உண்பதற்கு, வகை வகையாக உடுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிப்பார்கள்.
விமர்சிக்கலாம், பேச்சிலே வன்மையாக இருப்பார்கள், பேச்சிலே வன்மையாக இருப்பார்கள். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் காட்டுகிறார்கள். இன்றைக்கு சமுதாயத்தினுடைய நிலையும் அப்படித்தான் இருக்கிறது. நுகர்வு முறைகள், ஒரு வீட்டில் ரெண்டு செருப்பு இருந்தா போதும், ஆனால் இன்றைக்கு ஜோடி ஜோடியாக வைத்திருப்பான். ஒவ்வொரு பேண்ட்டுக்கு தகுந்த செருப்பு இருக்க வேண்டும். ஆடைகள், ஒரு காலம் இருந்தது ஒரு மூன்று ஆடை இருக்கும், இன்றைக்கு அப்படி எல்லாம் இல்லை. பீரோவை திறந்தால் எத்தனை சேலைகள் என்று எண்ணி சொல்ல முடியாது. இவ்வளவு ஆடம்பரங்கள், இஸ்ராப்புகள் நிறைந்துள்ளது. இன்றைக்கு ஒரு புதிய கலாச்சாரம் உருவாகிவிட்டது. சனி ஞாயிறு ஆகிவிட்டால் வீட்டில் இருக்கிற அத்தனை பேர்களையும் ஏற்றிக்கொண்டு கடைவீதியை சுற்றி காட்டி அவர்களுக்கு ஹோட்டலிலே சென்று உணவை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கலாச்சாரம் பரவி வருகிறது நகரங்களில். இது யாரால் கொடுக்கப்பட்ட கலாச்சாரம்? வீட்டில இருக்க வேண்டிய பெண்கள் இன்றைக்கு சனி ஞாயிறு ஆகிவிட்டால் ரிலாக்ஸ் என்ற அடிப்படையில வீட்டுக்குள்ளேயே எத்தனை நாட்கள் முடங்கி கிடப்பது, உறங்கிக் கொண்டிருப்பது, அதனால் முடியாது என்று வெளியே கூட்டி செல்ல வேண்டும் என்ற கலாச்சாரம் அதிகரித்து வருகிறது. ஒரு காலம் இருந்ததே, கணவன் எதை எடுத்து கொடுக்கிறானோ அதை பொருந்தி உடுத்தி கொள்ளுகிற காலம். நாங்கள் எதற்கு, நீங்கள் உங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியாக நாங்கள் இருக்க வேண்டும், நீங்கள் கொடுத்ததை கொண்டு பொருந்தி வாழுகிறோம் என்ற நிலை இருந்தது. இன்றைக்கு அது மாறி கணவனுக்கே அந்த மனைவிதான் எடுக்கிற கலாச்சாரம் உருவாக்கிவிட்டது. உங்களால் உங்களுடைய ஆடையை சரியாக வாங்கிக் கொள்ள முடியவில்லை, பிறகு எப்படி எனக்கும் குழந்தைகளுக்கும் எடுப்பீர்கள், வேண்டாம் நானே சென்று எடுத்து வருகிறேன் என்று சொல்லுகிற கலாச்சாரம். இன்னும் ஒருபடி மேலேறி சென்றால் நாம் எல்லாம் பார்க்கலாம், ஆண்கள் எல்லாம் வெளியிலே நிறைய சேர்கள் போடப்பட்டிருக்கும், பிள்ளைகளை தூக்கி இவர் அமர்ந்திருப்பார் சேரிலே, உள்ளே செல்லுவது அவர்கள், மற்றவர்களை காப்பது ஆண்கள் என்ற சூழல் இன்றைக்கு எல்லா நகரங்களிலும் இன்றைக்கு மிகுதமாக நடந்து வருவதை பார்க்கிறோம். நின்று கொண்டே சாப்பிடுகிற முறைகள், பஃபே சிஸ்டம் என்ற பெயரில துவங்கி இந்த ஒரு கலாச்சாரமும் நடந்து வருவதை பார்க்கிறோம். உள்ளே செல்லுகிற பொழுதே விருந்துகளிலே கூட பஃபே சிஸ்டங்கள் இன்றைக்கு நகரங்களிலே வளம் வருவதை காணுகிறோம். என்னமோ மலக்குகளை ஏற்படுத்தப்பட்ட மாதிரி, ஒவ்வொரு துறைக்கு ஒரு மலக்கு இருக்கிற மாதிரி, ஒரு உள்ள போன உடனே ஒரு தட்டு மட்டும் கொடுப்பான், அது தட்டு கொடுக்கிற மலக்குகள், வெறும் தட்டு மட்டும் கொடுக்கப்படும், அவன் வாங்கி கொண்டே செல்ல வேண்டியது. இன்னொருவன் சோறு மட்டும் போடுவான், அது சோத்து மலக்கு, அவர் சோறு மட்டும் போடுவார், அதை வாங்கி கொண்டே செல்ல வேண்டியது. இன்னொரு மலக்கு இருப்பார், அவர் வெறும் சால்னா மட்டும் ஊட்டுவார், சால்னாவுக்குன்னே நியமிக்கப்பட்டவர்கள், சால்னா மட்டும். பல பொறியியல்கள் இருக்கும், அதில் எது இவருக்கு தேவையோ அதை மட்டும் கொண்டு போய் வாங்குகிற கலாச்சாரம், அதிலும் கூட நின்று கொண்டே சாப்பிட்டு விட்டு வெளியே வந்து விட வேண்டும். இதெல்லாம் சிராரு உம்மத்தி பெருமானார் ஒரே வார்த்தைகளை அடக்கினார்கள். கெட்டவர்களின் கலாச்சாரம், என்னுடைய உம்மத்தில கெட்டவர்கள் இவர்கள் என்று பெருமானார் பேசுகிறார்கள். வகை வகையாக உண்பார்கள், வகை வகையாக உடுத்துவார்கள், நுகர்வு முறைகளை கையாளுவார்கள், மற்றவர்களுடைய கலாச்சாரங்கள் அத்தனையையும் இவர்களுடைய வாழ்க்கையின் பண்பாடாக, பழக்க வழக்கமாக, சின்னமாக, கலாச்சாரமாக கொண்டு வாடுவார்கள். இவர்கள் தான் கெட்டவர்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் இப்படி பேசுவார்கள், சிரார் உம்மத்தி, என்னுடைய உம்மத்தில யார் கெட்டவர் தெரியுமா? யுசாக்குனையில அநீதி அழித்து, அநீதி அழித்து சமுதாயம் அத்தனையும் நரகத்துக்கு கொண்டு போய் விடுவார். இவர்தான் என்னுடைய உம்மத்தில் கெட்டவர் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அநீதியின் மூலமாக, அநீதி என்று நாம் தொடுவோமே ஆனால் வீட்டிலே அநீதி, நாட்டிலே அநீதி, குடும்பத்திலே அநீதி, சமூகத்திலே அநீதி என்று அநீதியினுடைய பட்டிகள் விரிந்து கொண்டே செல்லும், நீண்டு கொண்டே செல்லும். அல்லாஹ் குர்ஆனிலே அநீதி அளித்தவர்களுக்கு சொல்லுகிற தண்டனைகளை எல்லாம் நாம் பட்டியல் போட்டார், காலங்களும் நேரங்களும் போதாது. அநீதி அளித்தவர்களுக்கு ஒரே ஒரு தண்டனையை எல்லாம் வைத்திருக்கிறார், அது வீட்டில் இருக்கட்டும் நாட்டில் இருக்கட்டும். எவன் அநீதி அளித்து வாடுகிறானோ அவனை விட சிறியவர்களை வைத்து அல்லாஹ் அவனை அழிப்பான். இதுதான் அல்லாஹ்வினுடைய நியதி. எவன் அநீதி அளித்து வாடுகிறானோ அவனை விட சிறியவர்கள், ஆக அற்ப பொருள்களை வைத்து அல்லாஹ் அழிப்பான். நம்ரூத் அநீதி அளித்தான், அவனை அழிக்க அல்லாஹ் பயன்படுத்தியது கொசுக்களை, இது வரலாறு சொல்லும், குர்ஆன் சொல்லும். நைல் நதி என் ஆட்சிக்கு கீழ் ஓடுகிறது என்று மமதையில் பேசினான், அநீதி அளித்தே அந்த பிரஹவுன் நைல் நதிக்கு கீழே அவன் ஓடினான். இது குர்ஆன் சொல்லுகிற வரலாறு. ஆப்ரஹா யானை படைகளை வைத்து காபாவை அழிக்க வேண்டும் என்று அநீதியின் சின்னமாக திகழ்ந்தான், ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அளித்தது அபாபில் பறவைகளுடைய அந்த அழகால் அல்லாஹ் அளித்தான், சிறு கற்களால் அல்லாஹ் அளித்தான், ஒளித்தான் என்பது குர்ஆன் காட்டுகிற வரலாறு. காசி
பணத்தினுடைய மமதை, காரோ என்னிடத்திலே பணம் இருக்கிறது, காசு இருக்கிறது, இதை வைத்து நான் எதையும் செய்வேன் என்று மமதையிலே பேசினானே, அவனை அல்லாஹ் அளித்தது பூமியால் அற்ப பொருளாக இருக்கிறேன், ஆஜிதாக இருக்கிறேன், நம்முடைய பாதங்களுக்கு கீழே நம்முடைய உதைகளை வாங்கிக் கொண்டே இருக்கிறேன், இந்த பூமிக்குள்ளே இழுத்து அழித்தான் என்பது வரலாறு. சத்தால் மமதையால் நான் சொர்க்கம் கட்டுவேன், இரமலாத்துல் இமார் என்ற ஒரு சொர்க்கத்தை 350 ஆண்டுகள் கட்டினானே, அவனுடைய நிலை என்ன ஆனது? உள்ளே நுழைய முடிந்ததா? அபூஜஹில், அனைத்து ஆற்றலும் எனக்கு இருக்கிறது, கல்வி உண்டு, வனம் உண்டு, வலிமை உண்டு, பதவி உண்டு, காத்து வனம் உண்டு, அத்தனை ஆற்றல்களும் எனக்கு உண்டு என்று பேசிய அபூஜஹில் அழிந்து போனது அட்ரஸ் இல்லாத என்று சிறுவர்களால் மாபின். அநீதியாளர்களை எப்படி அழிப்பேன் என்று தெரியாது. சமுதாயத்தில் மிக கெட்டவர்கள் யார் என்றால் அநீதி அளிப்பவர்கள். இன்றைக்கு சாதாரணமா கணவன் மனைவிக்கு நீதமாக நடக்கிறதாக சொல்ல முடியுமா? யாராவது நான் என்னுடைய மனைவி இடத்துல நீதமாக நடக்கிறேன் சொல்ல முடியுமா? மனைவிதான் கணவனுக்கு நான் நீதமாக நடக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? நான் பக்கத்து வீட்டுக்காரருடைய உரிமைகளை கரெக்டாக நான் செய்கிறேன். பக்கத்து வீட்டுக்கு 3 உரிமை இருக்கிறது. அவர் காபிராக இருந்தால் 1 உரிமை, ஒரு முஸ்லீமாக இருந்தால் அவருக்கு 2 உரிமை, சொந்தக்கார பக்கத்தில் இருக்கிறார்னா 3 உரிமை, 3 கடமைகள் அவருக்கு உண்டு. பக்கத்து வீட்டுக்கார் காபிரா இருந்தா கூட இவர் சால்னா வச்சு அவருக்கு கொடுக்கணும், அல்லது சால்னா வாட போகாம பாத்துக்கணும். ஒன்று சால்னா கொடுக்க வேண்டும், அல்லது வாடை போகாமல் காக்க வேண்டும். நம்மால் அப்பதான் கதவை திறந்து வச்சுட்டு வைத்து எரியணுங்கிறதுக்காக வேண்டியே திறக்கலாம். வகை வகையாக சமைக்க வேண்டும், அதை பார்த்து அவன் வயிறறிந்து சாக வேண்டும். இவன் நல்லவன் அல்ல. அதே நேரத்தில் முஸ்லீமா இருந்தா முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை ஒன்று, பக்கத்து வீட்டுக்காரருக்கு செய்ய வேண்டிய கடமை ஒன்று, ரெண்டும் சேர்ந்து வந்து பக்கத்து வீட்டில் ஒருவர் நோயாளியாக இருக்கிறார் என்று சொன்னால் முஸ்லீமினுடைய கடமை சென்று விசாரிக்க வேண்டும். அவரை போய் நான் என்ன விசாரிக்கிறது? பக்கத்து வீட்டில் யாராவது இறந்து விட்டால் ஜனாதா அடக்குகிற வரைக்கும் அவரிடத்துல இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டி இருக்கிறார்கள், பக்கத்து வீட்டுக்காரர் பசியோடு இருந்தால் அவருக்கு தேவையானவற்றை இவர் செய்து கொடுக்க வேண்டும். அவர் கடனாளியாக இருந்தால் முடிந்தவரை கடனை அடைப்பதற்கு அல்லது கடன் தீர்வதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும். இதெல்லாம் ஒரு முஸ்லிமினுடைய கடமை. ஆனால் நாம் என்றைக்காவது செய்திருக்கிறோமா? அவ முஸ்லிமுக்கு அநீதி அளிக்கிறோம். அநீதி என்ற ஒரு பட்டியலை தொட்டால் அல்லாஹ்வுக்கு அநீதி, ரசூலுக்கு அநீதி, பெற்றோருக்கு அநீதி, மற்றோருக்கு அநீதி, சகோதரர்களுக்கு அநீதி, சமுதாயத்திற்கு அநீதி என்று எல்லா வகையிலும் அநீதி. பிறகு எப்படி நாம் நல்ல உம்மத்தாக இருக்க முடியும்? பெருமானார் சொல்லுகிறார்கள், சிறார் உம்மத்தி யுசாக்கூன இலன்னார், இவர்கள் எல்லாம் நரகத்திற்கு இழுத்து செல்கிறார்கள், இவர்கள் தான் உம்மத்தில கெட்டவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் இப்படி பேசுவார்கள், என்னுடைய உம்மத்தில கெட்டவர்கள் சிறார் உம்மத்தி, என்னுடைய உம்மத்தில கெட்டவர்கள் யார் என்றால் சத்தமா பேசுவான். தன்னுடைய கருத்து எடுபடணுங்கிறதுக்காக ஒரு சபை நடக்கிறது என்று சொன்னால் எல்லாத்தையும் அடக்கிற அமைப்புல சத்தமா பேசுவான். அடுத்த வார்த்தை பெருமானார் போடுகிறார்கள், மாத்தி மாத்தி பேசுவான், இங்க ஒன்ன பேசுவான், அங்க ஒன்ன பேசுவான். எந்த கூட்டத்தில் இருக்கிறான்டே சொல்ல முடியாது. இன்றைக்கு நம்ம சமுதாயத்தினுடைய நிலையில நிறைய பேர்களுடைய வரலாறுகளை நாம் சொல்ல முடியும். இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு, எங்கே சேர்ந்திருக்கிறான் என்று சொல்ல முடியாத அமைப்பில் யார் பேசுகிறார்களோ, இரட்டை நாக்குடையவர்களாக எவர்கள் வாழுகிறார்களோ அவர்கள் என்னுடைய உம்மத்திலே கெட்டவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். தபு போர்க்களத்திற்கு செல்லவில்லை, நீண்ட வரலாறு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறார்கள், ஏன் செல்லவில்லை? இரட்டை நாக்குடையவர்கள் சொன்னார்கள், நாயகமே நாங்கள் வரலாம் தான் இருந்தோம், உடம்பு சரியும் இல்லாம போயிடுச்சு நாயகமே, அதனால வர முடியவில்லை நாயகமே என்று சொல்லி தப்பித்துக் கொண்டார்கள். இவர்கள் தப்பிப்பதாக நினைத்துக் கொண்டார்கள். யாரிடத்திலே? அல்லாஹ். அல்லாஹ் தன்னுடைய நாவால் பேசுகிறேன், இன்னல்லாக எண்திக்குவாலா அடிசானிகவா, இன்னல்லாக அல்லாஹ் இருக்கிறானே, நாயகத்தினுடைய நாவிலே பேசுவார். அம்மா எண்திக்கானில் ஹவா இன்ஹுவ இல்லா வகியும் யூஹா, பெருமானார் பேசுவது முழுக்க வகி. நம்ம பொய் சொல்லி தப்பித்துக் கொள்ளலாம் என்று பேசி கடைசியிலே காபிபுன் மாலிக் வருகிறார்கள், நாம் இதையெல்லாம் சொல்ல வேண்டாம், இரட்டை நாக்குடையவர்களாக இருக்க வேண்டாம், உண்மையை சொல்லலாம் என்று உண்மையை சொல்லப்பட்டு பல சோதனைகளுக்கு ஆளாகி 50 நாட்கள் சோதிக்கப்பட்டு மனைவி மக்கள் பேசாமல், உற்றார் உறவினர்கள் பேசாமல், ஏன் கண்மணியை பார்க்கவில்லை என்று சொன்னால், கண்மணி நாயகத்தை பார்க்கவில்லை என்று சொன்னால் அதை விட எங்களுக்கு மரணம் மேல் என்று நினைப்பவர்கள் சஹாபாக்கள். நாயகத்தை பார்க்காத நாட்கள் எங்களுக்கு வேண்டாம்,
திருமானாரின் முகத்தை மட்டும் பார்த்தால் போதும், உண்ண உணவு தேவையில்லை, உடுத்துவதற்கு ஆடை தேவையில்லை, நாம் குடிப்பதற்கு நீர் தேவையில்லை என்று இருக்கிற சகாபாக்கள் 50 நாட்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டால் அவர்களின் நிலை எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பார்க்கிறோம். காபூன் மாலிக் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் அழுது புலம்புகிறார்கள். ரோம் நாட்டு மன்னரிடத்திலிருந்து கடிதம் வருகிறது, எங்கள் நாட்டுக்கு வாருங்கள், நாங்கள் அடைக்கலம் கொடுக்கிறோம், நாங்கள் அடைக்கலம் கொடுக்கிறோம் என்கிற பொழுது காபூன் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? அவர் எழுதுகிற பொழுது ரோம் நாய்களை காக்கிறது என்று எழுதினார்கள். ரோம் நாட்டு நாய்களை காக்கிறதை, நாயகத்தின் பாத அடிக்கு கீழ் நான் மறிப்பதைத்தான் உலகத்திலேயே உயர்ந்த லட்சியமாக கொண்டு வாழுகிறேன் என்றார்கள். கடைசியில் அல்லாஹ் அவர்களை பரிசுத்தப்படுத்திய வரலாறுகள் உண்டு. எவர்கள் பொய் சொல்லி ஏமாற்றினார்களோ அவர்களை கேவலப்படுத்திய வரலாறுகளும் குர்ஆனிலே உண்டு. அதனால கெட்டவர்கள் யார் என்று சொன்னார், இப்பக்கம் ஒன்று அப்பக்கம் ஒன்று பேசுகிறார்களே, இவர்கள் தான் உம்மத்திலே கெட்டவர்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இன்னொரு ஹதீஸில் சிறார் உம்மத்தி, என்னுடைய உம்மத்தில கெட்டவர்கள் யார் தெரியுமா? மையலில் கலா, ஒரு பிரச்சனை வரும் சமுதாயத்தை நோக்கி, ஒரு பிரச்சனை வருகிற பொழுது இனிஸ்தபகாலை அந்த பிரச்சனையிலே குழப்பம் ஏற்பட்டால் லம் யூசாவில் ஆலோசனை செய்ய மாட்டான். பிரச்சனை என்று வருகிற பொழுது அங்கே ஆலோசனை இருக்காது. இவர்களாக ஆணானுக்கு ஒரு முடிவை எடுப்பார்கள், சட்டத்தை கையில தூக்குவார்கள், சமுதாயத்திற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சட்டத்தை அறிவிப்பார்கள். இந்த நிலை வந்துவிடும். இது சிறார் உம்மத்தி, என்னுடைய உம்மத்திலே கெட்டவர்களுக்கான அடையாளம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது அஸ்ஹாபா பத்ர, இவர் ஒரு கருத்தை சொல்லி அது சரியாக இருந்தால் என்னால் தான் எல்லாம் நடந்தது என்று பெருமை கொள்ளுவான். இதா அலிபே, அவன் கோபப்பட ஆரம்பித்தால் அனக்க யார் என்று பார்க்க மாட்டான், பெரியவர் சிறியவர் என்ற பாகுபாடு இருக்காது, அத்தனை இவர்களையும் ஏசுகிற வார்த்தைகளை பயன்படுத்துவான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இன்றைக்கு சாதாரண சின்ன சின்ன பிரச்சனைகள் கொண்டு பெரிய பிரச்சனைகள் வரைக்கும் அத்தனைக்கும் முடிவெடுப்பதற்கு ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று தயார் செய்து முடிவுகள் சமுதாயத்திற்கு வருகிறதா என்றால் அதுவும் இல்லை. சிறார் உம்மத்தி, பெருமானார் அடுத்தும் பேசுகிறார்கள், என்னுடைய உம்மத்திலே கெட்டவர்கள் யார் தெரியுமா? அல் வஹதானி, அல் வஹதானி, நான் தான் எல்லாத்துக்கும் சொல்லுவான், நான் தான் அகங்காரம் பிடித்தவன், முத்தக்கப்பியம் அனைத்திற்கும் நான் தான், நான் இல்லாமல் எதுவும் நடக்காது. மூசா அலைஹிஸ்ஸலாம் நான் தான் என்று சொன்ன ஒரு காரணத்திற்காக அல்லாஹ் அலைய விட்ட வரலாறு குர்ஆனில் உண்டு. சபைகள் எல்லாம் அமர்ந்திருக்கிற பொழுது யார் அறிவாளி என்று கேட்கிற பொழுது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் உண்மையிலேயே அறிவாளி அவங்க தான், அந்த காலத்துல நான் தான் என்று காலரை தூக்கினார்கள். அவ்வளவுதான், அல்லாஹ் சொல்லிவிட்டான், உன்னை விட பெரிய அறிவாளி ஒரு ஆள் இருக்கிறான், நல்லா என்னை விட பெரிய அறிவாளி யார் இருக்கிறார் இங்க இருக்கிறார்கள், நல்லா யார் என்று காட்டு. பொறித்த மீனை எடுத்துக்கொண்டு செல், அது வழிகாட்டும். அறிவில்லாது மீனுக்கே அறிவில்லை, அதுக்கு செத்த மீன், பொறித்த மீன் வழிகாட்டும் என்றால் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி அடித்து பேசுகிறான்? பெரிய அறிவாளி என்கிறாயே, ஆனால் உனக்கு வழிகாட்டுவது அறிவே இல்லாத செத்து போன பிணமாய் போன பொறிக்கப்பட்ட மீன் வழிகாட்டும், நீ அறிவாளியா அந்த மீன் அறிவாளியா? நல்லா கேட்கிறான், உனக்கு தெரியாது அது காட்டுகிறது. அதனால் நான் என்ற மமதை கொண்டவன் உலகத்திலே என்னுடைய உம்மத்திலேயே மிக கட்டவன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல் முத்தஅஜ்ஜிபு பிதீனிஹி, மார்க்கத்திலே தன்னை விட சிறந்தவர்கள் யாரும் கிடையாது என்று பெருமை கொள்ளுகிறானே இவன் என்னுடைய உம்மத்திலே கட்டவன். அல் முராயு பி அமலிஹி, தன்னுடைய அமல்களை கொண்டு முகஸ்துதி கொள்கிறானே. நான் ரமலான் மாதத்துல, ரமலான் வந்துருச்சுன்னா எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க, நான் ஒரு 6 குர்ஆன் முடிச்சிருக்கேன், நான் 8 குர்ஆன் முடிச்சிருக்கேன், நான் ராத்திரி புள்ள 200 ரக்அத் தொழுதிருக்கிறேன் என்று தன்னுடைய அமலை கொண்டு பெருமை அடிக்கிறார்களே. முராயி, நம்ம அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறானா இல்லையா என்று தெரியாது. தொழுகையிலே நின்று கொண்டு அல்லாஹ்வை நினைக்க வேண்டிய இடத்துல என்னென்னத்தையோ நினைச்சு சஜிதாவுக்கு போகிற பொழுது அல்லாஹ்வுக்கு மட்டுமே சஜிதா செய்கிற இந்த நேரத்தில் உள்ளத்தில் எதையெல்லாம் வைத்து விட்டு நாம் சஜிதா செய்கிறோம் நம்ம அமல்களுக்கு? இதுல வேற நம்முடைய அமல்களை ஊருக்கே சொல்றது, நான் அப்படியாக்கும், நான் இப்படியாக்கும். அல் முராயி அமலிஹி, தன்னுடைய அமலால் முகஸ்துதி கொள்ளக்கூடியவர்கள் என்னுடைய உம்மத்திலே கெட்டவர்கள். அல் முஹாசிமு பி ஹுஜ்ஜத்தி, தான் எதை சொல்றானோ அதுக்கு எங்கிட்டு இருந்தாலும் ஆதாரத்தை கொண்டு வந்துருவான். அல் முஹாசிமு, வாதிடக்கூடியவன், பொய்யான ஆதாரங்களை கொண்டு வாதிடக்கூடியவர்கள் என்னுடைய உம்மத்திலே கெட்டவர்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போடுகிறார்கள். அடுத்தும் பேசுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிறார் உம்மத்தி, என்னுடைய உம்மத்திலே கெட்டவர்கள் யார் தெரியுமா? நபிகள் பெருமானார் தொட்டு பேசுகிற பொழுது சொல்லுகிறார்கள், என்னுடைய உம்மத்திலே கெட்டவர் யார் தெரியுமா?
மன்கரா கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வின் வேதத்தை ஓதுவார், வதபக்கஹு ஃபீ தீனில்லாஹ், மார்க்கத்தை அறிந்திருப்பார், ஆனால் பதல நஃப்ஸுஹு, தன்னுடைய நஃப்ஸுக்கு கட்டுப்பட்டு மார்க்கத்தை விட்டு விடுவார், மார்க்கத்தை விட்டு விடுவார், மனம் போன போக்கிலே போவார், கெட்ட காரியங்களிலே ஈடுபடுவார், இவர்தான் என்னுடைய உம்மத்திலே கெட்டவர் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுவும் இன்றைக்கு சமுதாயத்திலே நிறைய நடக்கிறது. யார் உம்மத்திலே கெட்டவர்கள் பெருமானார் மீண்டும் பேசுகிறார்கள், உம்மத்திலேயே யார் கெட்டவர்கள் என்றால் சிறார் உங்களிலே கெட்டவர்கள், உங்களிலே மோசமானவர்கள். அல் முஹீபு பி அக்லி, தான் குடும்பத்து மட்டும் விருந்து கொடுத்துக்குவான், நல்லது கெட்டது எது நடந்தாலும் தான் குடும்பம் தான், சமுதாய சிந்தனை அவனுக்கு இருக்காது. அல் முஹீபு பி அக்லி, எது நடந்தாலும் அவங்களா சாப்பிட்டுட்டு எழுந்திரிச்சு போயிடுவான். சமுதாய சிந்தனை இல்லாமல் வாழுகிறானே அவன் தான் உங்களிலேயே மிக கெட்டவன் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள். மீண்டும் ஹதீஸிலே தொடர்கிறார்கள் பெருமானார், சிராருக்கும் உங்களிலே கெட்டவர்கள், சிராரு நாஸ், மக்களிலே கெட்டவர்கள் யார் தெரியுமா? உலமா உஸ்ஸர்ரி பின்னாஸ், மக்களுக்கு தீய கருத்துக்களை சொல்லுகிற உலமாக்கள் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேராசையை பெருக்கிறான், கோபப்படுகிறான், பேராசை கொண்ட உலமாக்கள் தான் உங்களிலே கெட்டவர்கள், பேராசை கொண்டவர்கள், உலகமே சதம் என்று நினைக்கிறவர்கள் இருக்கிறார்களே இவர்கள் கெட்டவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள். மீண்டும் தொடர்கிறார்கள், உங்களிலே யார் கெட்டவர் தெரியுமா? சிராருக்கும் உங்களிலே கெட்டவர்கள் யார் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான வார்த்தையிலே சொல்லி காட்டுவார்கள், லரப அப்தா, தனக்கு கீழே இருக்கிற ஆள் அடிச்சே வாழுவான், தனக்கு உதவி செய்ய வந்தாலும் அதை தடுத்து விடுவான், வேண்டாம் உதவி செய்பவர்களை தடுப்பார். இன்னைக்கு சொந்த பந்தத்துல கஷ்டப்பட்டு இருப்பா, அண்ணன் தம்பிக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கும், ஒரு கஷ்டத்திலே போய் தம்பியோ அண்ணனோ உதவி செய்ய போனால் நீ ஒன்றும் கொடுக்க தேவையில்லை என்று தடுக்கிற சூழல் இன்றைக்கு சமுதாயத்திலே சாதாரணமாக நடந்து வருவதை பார்க்கலாம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் பேசுவார்கள், இந்த உம்மத்திலே கெட்டவர்கள் யார் தெரியுமா? மூன்று பேர்கள், ஷர்ருன்னாஸ் ஸலாஸா, இந்த உம்மத்திலே கெட்டவர்கள் மூன்று பேர்கள். அல் முத்தகப்பிரு பி வாலிதை, தன்னுடைய பெற்றோர்களிடத்திலே பெருமை அடிப்பவர்கள், பெற்றோர்களுக்கு முன்னால் போராமை படக்கூடியவர்கள். நம்ம வளர்றது நம்ம பெற்றோருக்கே பிடிக்கலன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் உண்டு. நாம வளர்றது அவர்கள் வளர்த்து உருவாக்கியது. பல்லுவன் சொல்லுவான் அல்லவா, ஈன்ற பொழுதில் வெறிதுவக்கும் தன் மகனை, சான்றோன் என கேட்ட தாய், எந்த பெற்றோரும் தன் குழந்தை உயர்ந்தவராக, சிறந்தவராக, பண்பு மிக்கவராக, அன்பும் அருளும் கொண்டவராக வாழ வேண்டும் என்று நினைத்திருக்கிற பொழுது பெற்றோரிடத்திலேயே இவன் பெருமையாக நடப்பான். இவர்கள் கேட்டவர்கள். இரண்டாவது யார் என்று சொன்னால் மன்சா, ஒருத்த முயற்சி செய்வான் எந்த விஷயத்துல, கணவன் மனைவிக்கு மத்தியில எப்படியாவது சண்டையை ஏற்படுத்தி ரெண்டு பேர்த்தை பிரிக்கணும்னு யார் முயற்சிக்கிறார்களோ அவர்கள் கெட்டவர்கள். இன்றைக்கு இது நிறைய நடக்கிறது. ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொல்லி ஒண்ணுமே இருக்காது, சின்ன வார்த்தை தகராறிலே அந்த பெண்மணி தாய் வீடு வந்திருக்கிற பொழுது தாய் வீட்டை சார்ந்தவர்கள் கொஞ்சம் அந்த பெருசாக்கி டெவலப் ஆக்கி ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குகிற கதைகள் எல்லாம் உண்டு. ஒன்றுமே இருக்காது, அதை பெருசாக்கி இப்படியா சொல்லித்தான் உங்க வீட்டுக்காரன முடிச்சு கதை, சைத்தான் உள்ளே புகுந்து அது பெரிய பிரச்சனையாக ஆகி தலாக்கிலே போய் முடியக்கூடிய சூழல்கள் உண்டு. கணவன் வீட்டிலும் இப்படித்தான், அவள் இப்படியா பேசிவிட்டார், முடிஞ்ச அவ்வளவுதான். இவர்கள் கேட்டவர்கள், கணவனையும் மனைவியையும் சிறந்த முறையிலே வாழுகிற பொழுது பசாதை ஏற்படுத்தி பிரிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே இவர்கள் உங்களிலே கெட்டவர்கள். மூன்றாவது சொல்றது யாருன்னா ஒருவன் கெட்டவன், எவன் தெரியுமா? மக்களிடத்திலே தவறான செய்திகளை வதந்திகளாக கொண்டு செல்வான், வதந்தியாக கொண்டு சென்று பொய்யை அதிலே கலப்பான், கலப்பவன் இந்த உம்மத்திலே கெட்டவன். செய்தி ஒன்னா இருக்கும், பெருசாக்கி இருக்கும். ஒருத்தர் சொன்னானா அல்லாம அக்கானி எழுதுவார்கள், அரசருடைய மூக்குல இருந்து காக்கா பறந்துச்சுன்னா எப்படா என்று அரசன் நான் அறை கொடுத்து யாரடா சொன்னது என்று கேட்கிற பொழுது பக்கத்துல ஒருத்தன் காட்டி இவன் தான் சொன்னான், அரசே நான் அப்படி சொல்லவில்லை, அரசர் மூக்குல இருந்து ஒரு சுட்டுக்குருவி பறந்துச்சுன்னு நான் சொன்னேன், அவன் கொஞ்சம் டெவலப் பண்ணி காக்கா வாக்கிட்டான்.
அவனை அடித்து நீ எப்படிடா சொன்னாய் என்று கேட்கிற பொழுது உனக்கு யார் சொன்னது? அடுத்தவனை காட்ட, நான். அரசர் தும்பினார், அவருடைய மூக்கில் இருந்து ஒரு அந்த சிகப்பா ஒரு பூச்சி இருக்குமே கக்கூஸ் பூச்சி, கரப்பான் பூச்சி பறந்தது என்று நான் சொன்னேன். அவன் டெவலப் பண்ணி அதை குருவி ஆக்கிட்டான். உனக்கு யாரடா சொன்னது என்று கேட்க அவன் இன்னொருவனை காட்ட, அவனிடத்திலே சென்று கேட்கிற பொழுது அரசர் சாத்துடு தும்முனாரு, ஒரு பருக்க வந்துச்சுன்னு நான் சொன்னேன். பருக்க மாறி கரப்பாம்பூச்சி ஆகி அது சிட்டுக்குருவி ஆகி அது காக்காயான கதைகள் தான் இன்றைக்கு சமுதாயத்திலே நிறைய. ஒரு பிரச்சனையை எடுத்து அதை ஊதி பெருசாக்கி உலகமெல்லாம் மதந்திகளை பரப்புகிற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்னுடைய உம்மத்திலே கெட்டவர்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அடுத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவார்கள், ஷிரார் உம்மத்தி யௌமல் கியாமா, கியாமத்து நாள்ல என்னுடைய உம்மத்திலேயே கெட்டவர்கள் யார் தெரியுமா? மறுமை நாளிலே என்னுடைய உம்மத்திலேயே கெட்டவர்கள் யார் என்று கேட்டுவிட்டு பெருமானார் சொன்னார்கள், அல்லது யுஹாஃபு ஷர்ருஹு, யாரை பார்த்தா பயப்படப்படுமோ அவர் என்றார்கள். அவருடைய தீமையை எண்ணி மக்கள் பயந்து வாழ்வார்கள். ஐயோ இவர் பெரிய ரவுடிப்பா என்று யாரை பார்த்து பயந்து வாழுகிறார்களோ அந்த மனிதர் என்னுடைய உம்மத்திலே மறுமை நாளில் கேட்டவர் என்றார்கள். ஆக சமுதாயத்திலே வாழுகிற பொழுது நல்லவராக வாழ வேண்டும், இவர் ரவுடி என்ற பெயரோடு வாழ்ந்துவிடக் கூடாது என்று பெருமானார் சொன்னார்கள். கடைசி கடைசியாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய உம்மத்திலே கேட்டவர் யார் தெரியுமா? ஷிராரு உம்மத்தி ஷிராரு நாசி, என்னுடைய உம்மத்திலே என்னுடைய மக்களிலேயே கெட்டவர்கள் யார் என்றால், யுஸ் அலுபில்லா, அல்லாஹுவின் பெயரை சொல்லி கேட்கப்பட்டும் அவன் கொடுக்க மாட்டான் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு செய்தி வருகிறது அல்லாவுக்காக வந்து கேட்டவர் இதைத்தான் சொன்னார், என் மகளுக்கு மனம் முடிக்க வேண்டும், திருமணம் முடிக்க வேண்டும், அல்லாவுக்காக கொடுங்களே என்று கேட்கிற பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் தன்னுடைய வீடு வாசல் மனைவி மக்கள் அத்தனை பேர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். மனைவி மக்களை நோக்கி சொன்னார்கள், வாருங்கள், நாம் நமக்கு நிறைய வீட்டை எல்லாம் வழங்கி இருக்கிறான், அடுத்த வீட்டுக்கு சென்று விடலாம். அந்த வீட்டை எழுதி கொடுத்து தங்க தாம்பாளங்களில் 5 தாம்பாளங்கள் கொடுத்து சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வின் பெயரை சொல்லி கேட்டுவிட்டீர்கள், என்னிடத்துல இப்ப இருக்கிறது 2 வீடு, ஒரு வீடு நான் குடியிருப்பதற்கு, மற்ற அனைத்துமே உங்களுக்கு தான். அல்லாஹ்வின் பெயரை சொல்லி கேட்டதற்கு பிறகு நான் எதை வைக்க போகிறேன்? நபிகள் பெருமானார் போர்க்களத்திற்காக கேட்டார்களே, அல்லாஹ்வுக்காக அபுபக்கரே கொண்டு வாருங்கள் என்று கேட்கிற பொழுது அபுபக்கர் அலியல்லாஹ் கொண்டு வந்து பெருமானாருக்கு முன்னால் நிறுத்துகிற பொழுது, வீட்டிலே என்ன வைத்து விட்டு வந்தீர்கள் என்கிற பொழுது, அல்லாவை சொல்லி கேட்டு விட்டீர்கள் நாயகமே, வீட்டிலே அந்த அல்லாவை தான் வைத்து விட்டு வந்திருக்கிறேன் நாயகம், அந்த அல்லாஹ்வை தான் வைத்து விட்டு வந்திருக்கிறேன் நாயகமே. நம்ம அந்த அளவுக்கு இல்லை என்றாலும், முத்தக்கிகளாக இல்லை என்றாலும், அல்லாஹ்வினுடைய வீட்டுக்கு என்கிற பொழுது ஒரு நபர் ஒரு வாரத்துக்கு ஒரு 10 ரூபாய் கொண்டு வந்து போட்டா 100 பேர் வந்தாக்க 1000 ரூபாய் வரலாம். சாதாரணமாக 1000 பேர் தொழுகிற இடத்திலே ஒருவர் 10 ரூபாய் போட்டார், பொதுவாக ஒரு மசாலா உண்டு மசாயி, நாம் பயன்படுத்துகிற தண்ணீர் இருக்கிறதே ஒளி செய்கிற பொழுது அடுத்தவர்களின் உதவியை நாடக்கூடாது. அடுத்தவங்க உதவியை நாடுறது மக்ரு, அடுத்த ஒழுவிலே அடுத்தவரின் உதவியை நாடுவது மக்ரு. ஒளி செய்யும் போது யாரோ ஒருவருடைய காசுல போடப்பட்ட தண்ணீர் எடுக்கப்பட்ட தண்ணீர் அதுல நம்ம ஒளி செஞ்சுட்டு வரோம்னா மக்ருவோடு தான் வர்றோம். நாம பயன்படுத்தியதுக்காக வேண்டியது 10 ரூபாய், ஒரு வாரத்திற்கு 10 என்றால் கூட அல்லாஹ்விடத்தில் நான் பள்ளிக்கா நான் உனக்காக கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது? யாரோ பள்ளினா ஏதோ ஒண்ணு, யாரோ பார்த்துக் கொள்வார்கள், ஏதோ நடக்கிறது என்று இருப்பவர் அல்ல. யுஸ்அலு பில்லா, அல்லாஹ்வின் பெயரை சொல்லி கேட்கப்பட்டால் கொடுக்க மாட்டேன் என்று யார் சொல்லுகிறாரோ அவர் இந்த உம்மத்திலே கெட்டவர் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே எதையெல்லாம் கெட்டவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுக்கினார்களோ அதிலிருந்து நீங்கி நல்லவர்கள் என்று யாரையெல்லாம் சொல்லி இருக்கிறார்களோ அவர்களுடைய பட்டியலில் நாம் இடம்பெற வேண்டும். வல்லோ நல்லா அத்தகு வாய்ப்புகளை நம் அனைவருக்கும் நல்குவானாக. வாக்ருதாவா அனில் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وأصحابه أجمعين
قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد تعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان. وقال النبي صلى الله عليه وسلم أكل المهر أشرف الدراهم أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழ்வுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களை, அல்லாஹு தன் அருள்முறையிலே நன்மையான காரியங்களுக்கு உறுதுணையாக இருங்கள் என்று சொல்லுவான். தாவனும் அதில் விரி வத்தப்புவார். இறையச்சத்தை ஏற்படுத்துகிற காரியங்களுக்கு உறுதுணையாக இருங்கள். வலா தாவனும் அதில் இத்மி வல்புதுவான். பாவங்களுக்கும் அழுச்சாட்டியங்களுக்கும் உறுதுணையாக நீங்கள் ஒரு காலமும் இருந்துவிட வேண்டாம் என்று அல்லாஹ் பேசுகிறான். இன்றைக்கு சமுதாயத்திலே பெரிய புறையோடி போய் கிடக்கிற ஒரு பாவம் இருக்கிறது என்று சொன்னால் அது வரதட்சணை. நம்முடைய சமுதாயத்தை அழித்துக் கொண்டிருக்கிற பெரும் பாவங்களில் ஒன்று வரதட்சணை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், குல்லு உம்மத்தி முஆஃபா இல்லல் முஜாஹிரீன். அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறார். பாவம் செய்துவிட்டு அதை பகிரங்கமாக சொல்லுகிற பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதே இல்லை. பாவத்தை செய்துவிட்டு நண்பர்களிடத்திலே நான் இன்னென்ன பாவம் செய்தேன் என்றால் அல்லாஹ் மன்னிப்பதில்லை. காரணம், தான் மறைத்த பாவத்தை இவன் வெளிப்படுத்தி இருக்கிறான், இதை அல்லாஹ் மன்னிப்பதில்லை. ஒரு பாவத்தை இன்றைக்கு நாம் லஞ்சம் வாங்கக்கூடியவர்கள் நான் லஞ்சம் வாங்குகிறேன் என்று பகிரங்கமாக சொல்வதில்லை. வட்டி வாங்கக்கூடியவர்கள் வட்டி வாங்குகிறேன் என்று பகிரங்கமாக சொல்வதில்லை. பொய் சொல்பவர்கள் நான் பொய் சொல்லுகிறேன் என்று பகிரங்கமாக சொல்லவில்லை, சொல்வதும் கிடையாது. ஒரே ஒரு பாவத்தை செய்துவிட்டு பகிரங்கமாக சொல்லுகிறோம் என்று சொன்னால் அது வரதட்சணை தான். நான் என் மூத்த மகனுக்கு 100க்கு 100 கொடுத்திருக்கிறேன், என் இரண்டாவது மகனுக்கு இவ்வளவு நான் கொடுக்க போகிறேன் என்று பெருமையாக பகிரங்கமாக சொல்லுகிற ஒரு பெரிய பாவம் இருக்கிறது என்று சொன்னால் அது வரதட்சணை. இதனால் ஏற்படுகிற விளைவுகள் எத்தனை? 5 பெரும் விளைவுகளை இன்றைக்கு சமுதாயம் சந்தித்திருக்கிறது. அதில் ஒன்று சிசு கொலை. பெண் குழந்தை பிறப்பதற்கு முன்பதாகவே ஸ்கேம் எடுத்து கொல்லப்படுகிற சூழல். பெண் குழந்தை பிறந்து விட்டால் ஒரு காலம் இருந்தது, அய்யாமுல் ஜாகிரியா, மண்ணுக்கு அடியிலே புதைக்கிற காலம் இருந்தது. இன்றைக்கும் அது இருக்கிறது. எருக்கும் பால் கொடுத்து கொள்ளுகிற சூழல் ஏற்படுகிறது. உமிகளை கொடுத்து சாகடிக்கிற சூழல்கள் இந்த சேலம் மாவட்டத்தில் அதிகமாகவே நடந்து வருவதை நாம் பத்திரிகைகளில் பார்க்கிறோம். அய்யாமுல் ஜாகிரியா, அண்ணல் பெருமானார் பிறப்பதற்கு முன்னால் இருந்த நிலை இன்றைக்கும் இருக்கிறதா இல்லையா? இதற்கு என்ன காரணம்? வரதட்சணை. பெண் குழந்தை பிறந்து அது உருவாகி ஆளானால் அதை திருமணம் முடித்து கொடுக்க வேண்டுமே, அதற்கு என்ன செய்வது, இப்பொழுதே கொன்று விடலாம் என்று கொள்ளக்கூடிய சூழல். ஸ்கேல் பார்த்து பெண் குழந்தையை அழிக்கக்கூடிய சூழல் அகிலமெல்லாம் பரவி வருகிறது. ஜஹியத்துல் கலபியினுடைய வரலாறுகளை நாம் பார்ப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் நாயகத்தை பார்க்க வருகிறார்கள் என்றால் ஜஹியாவினுடைய சூரத்தில் தான், தோற்றத்தில் தான் வருவார்கள் என்று ஹதீஸ் சொல்லும். அந்த திகியத்தில் கலவி பெருமானாரின் கரம் பற்றி இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். நபிகள் கோமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏற்றுக்கொண்ட திகியா திடீர் என்று அழுகிறார்கள். நாயகம் கேட்கிறார்கள், என்ன காரணம் அழுகிறீர்கள்? அப்பொழுது திகியத்துல் கலவி ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் சொன்னார்கள், என்னுடைய குடும்பத்திலே 700 கபீலாக்கள் உண்டு, 700 பேர்கள் உண்டு, அதிலேயே கல்நெஞ்சக்காரன் நான் தான். பெண் குழந்தை பிறந்தால் என்னிடத்தில் நான் கொடுப்பார்கள். அந்த குழந்தையை கொள்ளுகிற பொறுப்பு என்னை சார்ந்தது. அந்த குழந்தைக்காக வேண்டி குழி தோண்டப்படுகிற பொழுது தூசிகள் எல்லாம் என்னுடைய தாடிகளை படும். ஆனால் அந்த குழந்தை தட்டும், என்னை பார்த்து சிரித்து விளையாடும். நான் தான் ஈவிரக்கம் இல்லாமல் கொள்ளுவேன். இப்படி 70 குழந்தைகளை நான் கொண்டிருக்கிறேன் நாயகமே, அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்று கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே திகைத்து போய் நிற்கிறார்கள், கண்கலங்கினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்றைக்கு ஒரு சபதம் ஏற்றார்கள் பெருமானார், இதற்கு பிறகு நான் மகரின் சத்தம் அகிலத்திற்கு அறிமுகமாகிறது. திகியாவின் இஸ்லாத்திற்கு பிறகு
பெண்ணிடத்திலே பணம் வாங்கக்கூடாது, நாம் தான் மகரை கொடுக்க வேண்டும், பெண் இனம் காக்கப்பட வேண்டிய இனம் என்ற சட்டத்தை பெருமானார் அறிமுகப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வும் அறிமுகப்படுத்தி காட்டுகிறான். இதற்கு பிறகு நிலைமை என்ன ஆனது? ஒரு பெண் குழந்தையை வளர்க்க பல பேர் போட்டி போட்டார்கள். பெண் குழந்தை பிறந்தால் புதைக்க போட்டி போட்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆசி நிறைவேறுகிறது, அந்த பெண் குழந்தையை வளர்க்க போட்டி போடுகிறார்கள். ஹம்ஸா அலி அல்லாஹு தாலாவினுடைய குழந்தை ஹம்ஸா அலி அல்லாஹு தாலா உபதிலே ஷஹீதாகி விடுகிறார்கள். அதற்கு பிறகு ஹம்ஸா அலி அல்லாஹுவினுடைய அந்த பெண் குழந்தையை மூணு பேர் நான் வளர்க்கிறேன் நாயகமே கேட்கிறாங்க. ஜெயித் அலி அல்லாஹு தாலா, ஜாபர் அலி அல்லாஹு தாலா, அலி அலி அல்லாஹு தாலா, மூன்று பேரும் கேட்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை போன்று நீதம் செலுத்தக்கூடியவர்கள் அகிலத்திலே யாரும் கிடையாதல்லவா? எல்லா நீதிபதிகளுடைய சட்டங்களும் இறந்து விடக்கூடிய பழக்கம் உண்டு, ஆனால் சாகா வரம் பெற்ற சட்டம் நாயகத்தினுடைய சட்டம் தானே, சாகா வரம் பெற்ற சட்டம். அந்த நபிகள் கோமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நீதமான முறையை கையாளுகிறார்கள். ஜைதே, நீங்கள் அந்த குழந்தையை வளர்க்கிறேன் என்று சொல்கிறீர்களே, காரணம் என்ன? ஜெயித் ரலியல்லாஹு சொன்னார்கள், நானும் இவர் தந்தையும் பால் குடி சகோதரர்கள், ஒரு தாயிடத்திலே பால் குடித்தவர்கள், அதனால் என் சகோதரரின் குழந்தை, நான் தானே பொறுப்பு நாயகன். பெருமானார் கேட்டார்கள், அலி ரலியல்லாஹு இடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் என்ன காரணம் சொல்கிறீர்கள்? அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், ஹம்ஸா என்னுடைய சிச்சா, என் சிறிய தந்தை, சிறிய தந்தையின் மகள், தந்தையின் ஸ்தானத்தில் நான் இருக்கிறேன், நான் தானே பொறுப்புதாரி என்று அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள். அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஃபர் ரலியல்லாஹுவை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் என்ன காரணம் சொல்லுகிறீர்கள்? ஜாஃபர் ரலியல்லாஹு சொன்னார்கள், இந்த குழந்தையினுடைய காலாவை நான் மனமுடித்திருக்கிறேன், தாயின் சகோதரியை நான் மனமுடித்திருக்கிறேன் நாயகமே, அதனால் காலா என்பவள் தாயின் ஸ்தானத்தில் உள்ளவள் நாயகமே, நான் தானே வளர்க்க பொறுப்பு என்று கேட்கிற பொழுது, இப்பொழுது மூன்று பேருக்கும் பெருமானார் திருப்தியான விடையை கொடுத்து அனுப்ப வேண்டும். யாருக்காவது ஒரு இடத்திலே குழந்தையை கொடுத்து திருப்தி இல்லாத பதில்கள் செல்லுமேயானால் அவர்களின் மனம் பாதிக்கப்படும். காற்றலைகளால் கூட அடுத்தவர்களை காயப்படுத்தாதே உள்ளம் கொண்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று பேர்களையும் எப்படி திருப்திப்படுத்தி அனுப்பினார்கள் என்பதுதான் புகாரி சொல்லித்தருகிற அற்புதமான வரலாறு. அழிதலியல்லாஹு தாலாவை அழைத்து சொன்னார்கள், அந்த மின்னி வான மின்க, நீ என்னை சார்ந்தவர், நான் உன்னை சார்ந்தவன், நீ என்னை வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு செல் என்றார்கள். இதை விட என்ன வேண்டும் அழிதலியல்லாஹுக்கு? இந்த ரெண்டு பேரத்தில் யாராவது ஒருவர் குழந்தையை எடுத்து செல்ல போகிறார், அழியே நீ என்னை வீட்டுக்கு எடுத்து செல். ஆனந்தத்தில் மூழ்கி போய் அழிதலியல்லாஹு அமர்ந்திருக்கிறார்கள். ஜைத் ரலியல்லாஹு தாலாவை பார்த்து, அடிமை ஜெயித், அடிமையை பார்த்து முதலிலே உலகத்திலே இவர் என்னுடைய சகோதரர் என்று சொன்ன பெருமை பெருமானாரை தவிர இவர் யாருக்கும் கிடையாது. ஒரு பிச்சைக்காரரை நிக்க வச்சு இவர் என்னுடைய சகோதரர் என்று நாம் சொல்லிவிடுவோமா? அதைவிட கேவலமானவர்கள் அடிமைகள். அந்த அடிமையை பார்த்து அந்த அகூனாவோ மௌலானா, நீ என் சகோதரர், நீ என் சகோதரர், என்னால் உரிமை விடப்பட்டவர், இதை விட உனக்கு என்ன அந்தஸ்து வேண்டும்? ஜெயிதரடி எல்லாம் குளிர்ந்து போனார்கள். ஜாஃபர் அலி அல்லாஹு தாலாவை அழைத்து சொன்னார்கள், ஹானாவை திருமணம் முடித்திருக்கிறார், ஹானா தாயின் ஸ்தானத்தில் இருக்கிறார்கள், அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு நீதான் தகுதி, குழந்தையை வளர்த்துக்கொள் என்று சொல்கிறார்கள் என்றால், ஒரு பெண் குழந்தையை புதைப்பதற்கு போட்டி போட்ட காலம் மாறி வளர்ப்பதற்கு போட்டி போடுகிற சூழலை பெருமானார் ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் எப்படி நடக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட கனவு, அவர்கள் கொண்ட லட்சியம் அனைத்தையும் புதைத்து விட்டல்லவா நாம் அமர்ந்திருக்கிறோம். பெண் குழந்தை பிறந்தால் நம்முடைய முகமெல்லாம் மாறிவிடுகிறதே, ஆண் குழந்தை பிறந்தால் வருகிற பொழுதே சந்தோஷத்தின் வேகத்தை பார்க்கலாம், சாக்லேட்டுகள் எல்லாம் பரிமாறப்படும். பெண் குழந்தை பிறந்து விட்டால் நாடியிலே பல்சே இல்லாமல் வருவதையும் காணுகிறோம். என்ன குழந்தை பிறந்திருக்கிறது என்று கேட்டால், பொட்ட கழுத பிறந்திருக்கிறது என்று இவனே சொல்லுகிறான். பார்க்கிறோம், அந்த குழந்தையை பெற்றவனை ஒரு சில பேர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கும், இரண்டாவது பெண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை பார்க்கவே செல்லாத கணவன்மார்கள் உண்டு. இது பெண்ணின் தவறல்ல. இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லும், ஆணையும் பெண்ணையும் உருவாக்குவது இந்த ஆணின் மின்னணு தானே தவிர பெண்ணின் கருமுட்டை அல்ல. பெண்ணின் கருமுட்டை என்றைக்குமே எக்ஸ் எக்ஸ் ஆகத்தான் இருக்கும். ஆணின் மின்னணு தான் எக்ஸ் எக்ஸ் ஆக போய் சேருகிற பொழுது அது பெண் குழந்தையாக பிறக்கும், எக்ஸ் ஒய்யாக சேருகிற பொழுது ஆண் குழந்தையாக பிறக்கும். பெண்ணையும் ஆணையும் கொடுப்பது ஒரு ஆண்,
ஆனால் இந்த ஆணே அந்த பெண்ணின் மீது கோபம் கொள்கிறான். பெண் குழந்தை பிறப்பதற்காக அதற்கு காரணம் இந்த வரதட்சணை. இந்த வரதட்சணையால் உள்ளம் நொம்பளப்பட்டு உள்ளம் வேதனை அடைந்து மனக்கோட்டை கட்டுகிற பெண்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் எண்ணி பார்க்கிறோம். 30 வயது 33 வயதுகளை தாண்டியும் கூட திருமணம் முடிக்க முடியாத சூழலில் சில பெண்கள் இருக்கிறார்களே, அதற்கு யார் காரணம்? ஆண்கள் தானே காரணம், இந்த வரதட்சணை தானே காரணம். மனக்கோட்டை கட்டுகிறார்கள். ஒரு பெண் தன்னுடைய கண்ணீர் காவியத்தை ஒரு கவிதையாக வடித்துக் கொடுத்தால், நாங்களும் பாபர் மசூதியும் ஒன்றுதான் என்றால், நாங்களும் பாபர் மசூதியும் ஒன்றுதான், எங்களை இடிக்கிறார்களே தவிர கட்டுவதற்கு யார் வருவதில்லை என்று அழகாக கொடுத்திருந்தார். இன்றைக்கு சமுதாயத்திற்கு இளிநிலையை தேடித் தருவது இந்த வரதட்சணை. இந்த வரதட்சணையால் மதம் மாறியவர்கள் ஏராளம். இன்றைக்கும் முர்த்தத்தாகிறார்கள், இஸ்லாமிய மதத்தை விட்டு செல்லுகிறார்கள். ஒட்டஞ்சத்திரத்திலே ஒரு மோதினார், வேதனைக்குரிய விஷயம், தன்னுடைய மகளை மாற்று மத சகோதரருக்கு மனம் முடித்து வைத்திருக்கிறார். என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது, இஸ்லாமியர்களுக்கு கொடுத்தால் என்னிடத்தில் கொடுப்பதற்கு பணம் இல்லை, வரதட்சணை கொடுப்பதற்கு பணம் இல்லை, ஆனால் மாற்று மதத்தினர்கள் எதுவுமே வேண்டாம் என்று கட்டிக்கொள்கிறார்கள். என்னுடைய குழந்தையை நான் தண்ணி அழியாதவனாக வைத்துக் கொண்டே இருக்க பிரியப்படவில்லை, மாறாக என் குழந்தையை நான் திருமணம் முடித்துக் கொடுக்க பிரியப்பட்டு கட்டி கொடுத்து விட்டேன் என்று ஒரு முருத்தத்தான ஒரு ஆணுக்கு திருமணம் முடித்துக் கொடுத்திருக்கிறார் என்ற வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். அவரும் மதம் மாறியவர், இஸ்லாத்தில் இருக்கிறார், இன்றைக்கும் இருக்கிறார், ஆனால் தன்னுடைய சொந்தங்களுக்கு மாற்று மத சொந்தத்திற்கு முடித்து கொடுத்திருக்கிறார். அந்த பெண்ணும் மதம் மாறியதாக வரலாறு உண்டு. கள்ளக்குறிச்சியில ஒரு பெரிய நிகழ்வு நடந்ததே, உலகம் முழுவதும் அறிந்ததே, அதற்கு என்ன காரணம்? வரதட்சணை கொடுமை. வரதட்சணை கொடுமையால் மாட்டு மத சகோதரரை விரும்பி அவன் சொல்லுவான், நீ என்னோடு வர வேண்டுமானால் நடுத்தெருவிலே குர்ஆனை கிழித்து போட்டு என்னோடு வர வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அந்த பெண் நடுத்தெருவிலே வந்து குர்ஆனை கிழித்தெறிந்து விட்டு அங்கே ஓடுகிறாள் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? வரதட்சணை தான் என் காரணம். இந்த வரதட்சணையால் நாம் ஒரு சமுதாயத்தை அல்ல, அல் குர்ஆனை கேவலப்படுத்தி இருக்கிறோம், அண்ணனை கேவலப்படுத்தி இருக்கிறோம். வரதட்சணையால் இன்றைக்கு விபச்சாரம் அதிகமாக இருக்கிறது. 4-5 குழந்தைங்க ஒரு குடும்பத்தில் இருக்கிறது என்று சொன்னால் வரதட்சணை காரணமாக என்ன செய்வது? மூத்த பெண்கள், 2வது பெண்கள் தவறான வழிகளுக்கு செல்லப்படுகிறார்களே, அதற்கு காரணம் என்ன? இந்த வரதட்சணை. வரதட்சணையால் இன்றைக்கு தற்கொலைகள், பெண்கள் தற்கொலை செய்கிறார்கள், அல்லது பெண்ணை பெற்றவர்கள் தற்கொலை செய்கிறார்கள். தற்கொலைக்கு இட்டுச் செல்வதும் இந்த வரதட்சணை. இத்தனை கொடுமையான செயல்களை ஏற்படுத்துகிற வரதட்சணையின் தோற்றம் எங்கிருந்து உருவானது? தோற்றம் எங்கிருந்து? இஸ்லாமிய தோற்றம் அல்ல இது, இந்துக்களின் தோற்றம், இன்னொன்று யூதர்களின் தோற்றம். இந்த ரெண்டு பெயர்களிடத்திலிருந்து தான் வரதட்சணை உலகத்திலே அறிமுகமானது. இந்துத்துவத்தில் திருமணம் என்பது 3 அடிப்படைகளை கொண்டது, பகரமா, அசுரம், கந்தர்வ என்று 3 அடிப்படைகளை சொல்லுவார்கள். பகரமா என்றால் நகைகளை கொண்டு பெண்ணை அலங்கரித்து ஆணிடத்திலே கொடுத்து விடுவது, இது பகரமா. இன்னொரு வகை இருக்கிறது அசுரம், ஆண் வீட்டிலே பணத்தை வாங்கி கொண்டு பெண்ணை விட்டு விடுவது, ஆண் வீட்டுக்கு விட்டு விடுகிற முறை. 3வது இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற கந்தர்வ முறை, திருமணம் நடக்கிறது, ஆணும் பெண்ணும் விரும்பி திருமணம் முடிப்பார்கள். இதில் பெண் தன்னை அன்பளிப்பு செய்து விடுவார், கன்னிகா தானம், தன்னுடைய கன்னித்தன்மையை தானம் செய்து விடுவாள், கன்னிகா தானம். கன்னிகாதானம் இல்லாமல் இந்துத்துவ திருமணம் பூர்த்தியாகாது என்று இன்றைக்கும் உயர் நீதிமன்றம் நமக்கு சட்டம் இயற்றி இருக்கிறது. ஆக தன்னை முழுமையாக கொடுத்து விடுவது. ஒரு பெண் தன்னை முழுமையாக கொடுத்து விட்டால் பெற்றோர் குடும்பத்திற்கும் கணவன் பெற்றோருக்கும் இவளுக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் போய்விடுகிறாள். அதனால பார்த்தா நம்மை விட்டு தொடர்பு இல்லாமல் போகிறாளே, அதனால் பொண்ணையும் பொருளையும் கொடுத்து அனுப்புகிற சூழல் இந்துத்துவாவிலே உருவானது. அதை பழக்கமாக அவர்கள் எடுத்ததை விட, அதை கலாச்சாரமாக அவர்கள் எடுத்ததை விட இஸ்லாமியர்கள் பிடித்துக் கொண்டார்கள். அவர்களின் கலாச்சாரத்திலே சொந்தங்கள் அதோடு முடிந்து விடுகிறது. பெற்றோர் இறந்தால் அந்த சொத்து பிள்ளைக்கு வந்து சேராது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை அப்படி அல்ல. எல்லா நிலைகளிலும் இறந்ததற்கு பிறகும் கூட பெற்றோர் தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். உன் தந்தையின் பெயர் என்ன, தாயின் பெயர் என்ன, இதை வைத்துத்தானே எழுப்பப்படுகிறது.
கணவன் மனைவி பெயரை வைத்தா எழுப்பப்படுகிறது. இந்த தொடர்பு கியாமத்தினால் வரை இருக்கிறது நம்முடைய இஸ்லாமிய சரியத்திலே. ஆனால் இன்றைக்கு நாம் இதை மறந்துவிட்டு இந்துத்துவாவை பிடித்துக் கொண்டோம். மந்த சப்பகவி கௌமின் பெருமானார் சொன்னார்கள், எந்த சமுதாயத்தோடு இவன் ஒட்டி வாடுகிறானோ அவன் அதை சார்ந்தவன் என்று சொல்லுகிறார்கள். நம்மை அறியாமலேயே இந்து கலாச்சாரத்தை பின்பற்றி முஸ்லிம் என்று பேர் தாங்கிகளாக இருந்து இந்துவாகவே வாழ்கிற சூழலை அல்லவா இது ஏற்படுத்தி கொடுக்கிறது. இதனால் தானோ என்னவோ தெரியவில்லை, திருமணத்தின் அவையிலே வக்கீல் அமர்ந்து சொல்லிக் கொடுப்பார், அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், நீ வரதட்சணை வாங்கி வேறு மதத்திற்கு மாறிக்கொண்டாய் போல் தெரிகிறது, புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று சொல்லிக் கொடுக்கிற நிகழ்வுகள் கூட இன்றைக்கு சமுதாயத்திலே அரங்கேறி வருகிறது. இதற்கு என்ன காரணம்? இந்த வரதட்சணை தானே. இந்துத்துவத்தை பின்பற்றிக் கொண்டான். யூதர்களின் பண்பாடு இது யூதர்களின் பழக்கம். யூதர்கள் பேராசி கொண்டவர்கள், வட்டியும் வரதட்சணையும் உலகத்திலே வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் யூதர்கள். பெருமானார் சொன்னார்கள், யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு யூதர்களுக்கு மாறு செய்திருக்கிறோமா? அவர்களின் வழக்கத்தை கைவிட்டிருக்கிறோமா? எண்ணி பார்க்க வேண்டும். இந்த வரதட்சணையை ஒரு உருவாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை, இது ஒரு பெரிய அணுகுண்டு என்று சொன்னால் அணுகுண்டுவினுடைய ஒவ்வொரு அணுவிலேயும் அதன் ஆற்றல் இருக்கும். இதை போன்று இந்த வரதட்சணைக்குள்ளே இருக்கிற ஆற்றல்கள் எத்தனை தெரியுமா? 5 தலை நாகத்தை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த வரதட்சணைக்குள்ள 6 தலை நாகம் ஒன்று உண்டு. வெறும் வரதட்சணையை மட்டும் பார்க்க வேண்டாம், அதற்குள்ளே நுழைந்து பார்த்தால் பெண் வீட்டை நசுக்குகிற எத்தனை அனாச்சாரங்களும் கலாச்சாரங்களும் உள்ளே இருக்கிறது. பெண் பார்க்கிறது ஆரம்பமாக முதல் நாகம் இதுதான், பெண்ணை நசுக்குகிற நாகம். பெண் பார்க்க வருகிறார்களே என்று கடன் உடனே வாங்கியாவது இவர்கள் செலவழித்து நல்ல முறையிலே உபசரிக்கிறார்கள். ஆனால் இந்த மாப்பிள்ளை வீட்டார்கள் கஜினி முகம்மது எல்லாம் இவர்களிடத்திலே பிச்சை வாங்க வேண்டும், படையெடுத்து படையெடுத்து ஒரு வீடல்ல 100 வீடுகள் படையெடுத்து என் மகனுக்கு இந்த ஊரிலேயே இந்த மகனுக்கு ஏற்ற பெண் இல்லை என்று எல்லா வீடுகளுக்கும் படையெடுக்கிற சூழலை பார்க்கிறோம். இந்த நேரத்திலே மார்க்கம் சொன்னதை நினைவில் கொண்டு பெண் பார்க்க சென்றால் செலவழிப்பது ஆணின் பொறுப்பு தான் என்று ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருந்தால், ஆணின் பொறுப்பு தான் என்று சட்டம் கொண்டு வரப்பட்டால் எந்த வீட்டிலாவது பெண் வீட்டுக்கு செலவை இழுத்து வைப்பார்களா? எண்ணி பார்க்க வேண்டும். செல்லும் போதே ஒரு போன் பண்ணிடுவான், நாங்க எல்லாமே பிபி கேஸா இருக்கிறோம் அல்லது சுகரா இருக்கிறோம், அதனால நீங்க எதுக்குமே செய்ய வேண்டாம், வெறும் தண்ணி மட்டும் வச்சா போதும், நாங்கள் குடித்து விட்டு சென்று விடுகிறோம். பெண் வீடு செலவழிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அது வேண்டும் இது வேண்டும் என்று ஏகப்பட்ட ருசுமாட்டுகளை வைக்கப்படுகிறது. பெண் பார்க்குதல் என்பது முதல் நாகம். அடுத்து பெண் பார்த்து சம்மதம் ஏற்பட்டு விடுமையானால் நிச்சயதார்த்தம் என்று மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள், இஸ்லாத்தில் இல்லாத பண்பாடு, மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் ஒரு பெரிய ஃபேக்டரியையே கொண்டு போய் இறக்கி வைக்கிற, ஒரு பெரிய படையையே கொண்டு போய் சேர்க்கிற பழக்கங்கள் இன்றைக்கு நடந்து வருகிறது. நிச்சயதார்த்தத்திற்காக வேண்டி திருமணம் மண்டபம் முடித்தவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் சமுதாயத்தில்? நிச்சயதார்த்தம் இஸ்லாமிய வரலாறுகளிலே பார்க்கிறோம். ஊர் கூட்டப்படவில்லை, உறவு கூட்டப்படவில்லை. சல்மான் அலி அல்லா அபூதர் அலி அல்லா இடத்திலே சென்று கேட்கிறார்கள், எனக்கு யாராவது பெண் தருவார்களா என்று. அபூதர் சொன்னார்கள், என்ன சொல்லிவிட்டீர்கள், பக்கத்து வீட்டிலே பெண் இருக்கிறது. பெண் பேசுவதற்காக உள்ளே சென்றார்கள் அபூதர் அலி அல்லா முத்தாலா, சல்மானுக்கு பெண் கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். நீங்களும் திருமணம் ஆகாமல் தான் இருக்கிறீர்கள், உங்களுக்கு கல்யாணம் முடித்து வைக்கிறோம் என்று வீட்டுக்குள்ளேயே சாட்சி வைத்து நிக்காக முடித்து வைக்கப்படுகிறது. சல்மான் வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள், உலாத்திக் கொண்டு நமக்கு பெண் கேட்க சென்றிருக்கிறார், என்ன நிலையிலே வருகிறார் என்று தெரியவில்லையே என்று அவர் மனக்கோலத்தோடு வெளியே வருகிறார், தலைகுனிந்து வருகிறார். வந்த உடனே என்ன பெண்ணெல்லாம் பார்த்து விட்டீர்களா, பெண் விஷயத்தில் என்ன சொன்னார்கள் என்று கேட்கிற பொழுது, எனக்கு திருமணம் ஆகிவிட்டது சகோதரரே. ஊர் கூட்டப்படவில்லை, உறவு கூட்டப்படவில்லை, அகல பந்தல்கள் இல்லை, அகல அகல பத்திரிகைகள் இல்லை, திருமணம் முடிந்தது. இதுதான் இஸ்லாமிய பண்பாடு, இஸ்லாமிய கலாச்சாரம். இன்றைக்கு நிச்சயதார்த்தம் என்ற பெயரிலே ஒரு வாழைப்பழம் குறைந்ததற்காக திருமணத்தையே தள்ளி வைத்த வரலாறுகள் இல்லை, நிறைய உண்டு. எத்தனை வரலாறுகளை பார்க்கலாம். 27 தேங்காவுக்கு 26 தேங்காய் கொண்டு போனதுக்காக வேண்டி நிச்சயதார்த்தத்திலே முடிஞ்சு கதை. இதெல்லாம் எந்த கலாச்சாரம்? அது முடிந்ததற்கு பிறகு ஒரு வழியா கடனை உடனப்பட்டு திருமணம் எல்லாம் முடிச்சு வைப்பாரு. முடிச்சு வச்சு கொஞ்ச நாளிலேயே தலைப்பெருநாள் வந்துவிடும். இது பெற்றவர்களுக்கு, பெண்ணை பெற்றவர்களின் வீட்டிலே அது தலைப்பெருநாளாக இருக்காது, தலை வழிப்பெருநாளாகத்தான் இருக்கும். காரணம், வாழ்ந்த காலம் எல்லாம் குமார் சட்டையை போட்ட ஆளு, ஒரு 50 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு சட்டையை போட்ட ஆளு, அதே நேரத்தில் திருமணம் ஆனதற்கு பிறகு மாமனார் மாமியார் வீட்டுக்கு செல்வதானால் அவர்கள் வாங்கி கொடுக்க வேண்டும் ரேமன்ஸ் என்று எதிர்பார்க்கிறான். இது சாதாரணமாக நடைமுறையிலே நடந்து வருகிறது.
இதிலே ஒரு செலவு. நான்காவது தலை பிரசவம். யார் செலவழிக்க வேண்டும்? இவனுடைய குழந்தையை அவள் கஷ்டப்பட்டு பெற்றுக் கொடுத்திருக்கிறாள். அத்தனை செலவுகளும் இவன் அளிக்க வேண்டியவன். மூன்றாவது ஒருவரை பெண் வீட்டாரை பாடுபடுத்தி அதற்கான செலவுகள் செலவழிக்கப்படுகிறது. இது முடிந்து அந்த குழந்தைக்கு நகை போட வேண்டும். ஆணுக்கு நகையை போடக்கூடாது. ஆனாலும் நகை போடவில்லை என்றால் அது ஒரு பெரும் பிரச்சனையாக உருவாகிறது. இதையெல்லாம் மீறி வரதட்சணை காசு வாங்கறத விட அவன் சாமான் வாங்கறது, சீர் சாமான் என்று வாங்குவது இருக்கிறது, அது ஒரு பெரிய படலம். கட்டில் வேண்டும், பீரோல் வேண்டும், மெத்தை வேண்டும், பிரிட்ஜ் வேண்டும், வாஷிங் மிஷின் வேண்டும், கார் வேண்டும், பங்களா வேண்டும் என்று எத்தனை வேண்டும். அது நேரடியா சொல்ல மாட்டான், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, மாப்பிள்ளைக்கு வந்து ஒரே ஒரு கார் மட்டும் வாங்கி கொடுத்துட்டா போதும். நாலாவது ஆளை விட்டு பேசுகிற சூழல்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் உருவாகிறது. ஆறுதலை நாகங்கள் அங்கே நடமாடுகிறதே, இதற்கு யார் காரணம்? வரதட்சணையின் காரணகர்த்தாக்கள் யார் என்று ஆய்வு செய்தால் ஒரு எட்டு சாராரை குறிப்பிடலாம். வரதட்சணைக்கு காரணகர்த்தாக்கள் முழு சமுதாயமும் என்று சொல்லலாம். சமுதாயத்தில் சில செயல்களை நல்லது என்று நாம் சொல்லுகிறோம். நீதமாக நடக்குதல், உண்மையை பேசுதல், அடுத்தவர்களுக்கு உதவி செய்தல், இதெல்லாம் நல்ல செயல்கள். சில செயல்களை முழு சமுதாயமும் கெட்டது என்று சொல்லும். அடுத்தவர்களை ஏசுதல், பொய் சொல்லுதல், திருடுதல், களவாடுதல், கொள்ளையடித்தல், இதெல்லாம் சமுதாயத்திலே கெட்ட செயல்கள். ஆனால் ஒரே ஒரு கொள்ளையடித்தலை சமுதாயமே அங்கீகரித்திருக்கிறது என்றால் அது வரதட்சணை தான். பெண் வீட்டை கொள்ளையடிக்கிறான், ஆனால் எவ்வளவு கொள்ளையடிக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் உயர்ந்தவன் என்று சமுதாயம் அங்கீகரித்திருக்கிறது என்றால், ஒரு கெட்ட செயலை முழு சமுதாயமும் இது தேவை என்று அங்கீகரித்திருக்கிறது என்றால் இது வரதட்சணை. அதனால் இந்த சமுதாயம் முழுக்க குற்றவாளிகள் என்று நான் சொல்லுவேன். இரண்டாவது குற்றவாளிகள் முழு பெண் இனமும் குற்றவாளிகள். இன்றைக்கு பெண்கள் எத்தனையோ சங்கங்கள் ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு காலம் இருந்தது கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று. காலம் மாறியது, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்ற காலம் வந்தது. அதையெல்லாம் இப்பொழுது தாண்டி அறிவுலக மாமேதைகளாக இருக்கிற பெண்கள், பல சங்கங்களை உற்பத்தி செய்கிற பெண்கள் வரதட்சணைக்காக போராடி இருக்கிறார்களா என்றால் இல்லை. மகர் கொடுங்கள் என்று வாதாடி இருக்கிறார்கள் என்றால் இல்லை. அதற்கு காரணம் இவர்களே அதை எதிர்பார்க்கிறார்கள். பெண்ணின் இரட்டை வேடம், மருமகளாக இருக்கிற பொழுது இப்படி மாமியார் வீடு வாங்கிவிட்டார்களே என்று குமுறுகிற இதே பெண்கள் மாமியாவாக மாறுகிற பொழுது இவர்களே வாங்கக்கூடிய சூழல். அதனால் இந்த முழு பெண் இனமும் காரணம் என்று சொல்லுவேன். இரண்டாவது குற்றவாளிகள். மூன்றாவது குற்றவாளிகள் மாப்பிள்ளையினுடைய பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள். நாடகங்களை பார்த்து டிவியில அங்கே மாமியார் மருமகளுக்கு கொடுமை செய்வதை பார்த்து ஒப்பாரி வைக்கிற மாமியார்கள் நிறைய இடங்கள்ல நேர்ச்ச கூட பண்றாங்க. இந்த மாமியா மருமகளை கொல்லாம இருந்துச்சுன்னு சொன்னா நான் மொய்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி கந்தசல்லாவுக்கு பாத்தியா கொடுத்துறேன். அவ காசை வாங்கி நடிக்கிறான். காசை வாங்கி நடிக்கிறதுக்கு இங்க பாத்தியா கொடுத்துட்டு இருக்குதுங்க. ஒப்பாரி வைக்கிற மாமியார்மார்கள் தன்னுடைய மருமகள் கஷ்டப்படுகிற மருமகளின் விஷயத்தில் எப்படி நடக்கிறார்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஈவு இரக்கம் இருக்கிறதா? இது தன்னுடைய குடும்பத்திற்கு கௌரவத்திற்கு பிரச்சனை என்று வீட்டுக்கு அனுப்பி வீட்டுக்கு திரட்டி பணத்தை பிடுங்குகிற சூழல் இன்றைக்கு உருவாகி வருகிறது. அதனால் மாமியாமார்கள் குற்றவாளிகள் என்று சொல்லுவேன். நான்காவது குற்றவாளிகள் இளைஞர்கள். தன்னுடைய உடல் உழைப்பை நம்பி வாழ வேண்டும் என்று சொல்லுவது மார்க்கம். யார் திருமணம் முடிப்பதற்கு ஆற்றல், செலவழிப்பதற்கு சக்தி இருக்கிறதோ அவன் தான் மனமுடிக்க வேண்டும் என்று சொல்கிறது. இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் தாக்கத் இருக்கும், நிறைய சம்பாதிப்பான், வாட்சியே போடுறதில்லை. ஏன்னா எப்படியா இருந்தாலும் மாமியார் வீட்டுல இருந்து வரத்தானே போகுது, வண்டி வாங்கறது இல்லை, வசதி இருக்கும், எப்படியா இருந்தாலும் எங்க மாமனார் வாங்கித்தானே கொடுக்க போறாரு, நான் எதற்கு வாங்க வேண்டும் என்று சொல்லுகிற சூழல். சோம்பேறி இளைஞர்களும் குற்றவாளிகள். எந்த ஒரு இளைஞனாவது நானெல்லாம் வாங்கணும்னு விருப்பப்படல, எங்க அம்மா அத்தா தான் என்று சொன்னால் இந்த விஷயத்திலே பெற்றோர்களின் பேச்சை கேட்பது அவசியமும் இல்லை, கடமையும் இல்லை. மார்க்கத்திலே கூடாதே ஹராமான காரியத்திற்கு பெற்றோர்கள் தூண்டினால் அவர்களுக்கு வழிபடக் கூடாது என்கிறது மார்க்கம். அவர்களுக்கு வழிபட்டு வரதட்சணை வாங்குகிற இளைஞர்களும் குற்றவாளிகள். ஐந்தாவது குற்றவாளிகள் அந்த பெண்ணையே சொல்லலாம். பெண்ணே குற்றவாளி, மணமகளே குற்றவாளி. காரணம், ஒருத்தருக்கு அத்த வசதியாக இருப்பார், 100 பவுன் போட்டு கல்யாணம் முடிச்சிருப்பாரு. இன்னொருத்தருக்கு கொஞ்சம் வசதி குறையும், 75 போட்டால் இந்த பெண்ணே கேட்கிறார், அவளுக்கு மட்டும் 100, எனக்கு என்ன 75, நான் இழிச்சவாயா என்று இவளே கேட்கிறார். ஒரு கணவன் வரதட்சணை வாங்காமல் மணமுடித்தான்,
இவள் கணவனை பார்த்து கேட்கிறாள், உன்னை போல ஏமாள் யாருமே இல்லை, எங்க அப்பன் கொடுக்கலான்னு இருந்தான், உன்னால எனக்கு கிடைக்கல என்று சொல்லுகிற இந்த பெண்மணிகளும் குற்றவாளிகள். ஆறாவது குற்றவாளி உறவினர்கள். வரதட்சணையை வாங்காம கல்யாணம் பண்ணலாம்னு எல்லாம் முடிவானதற்கு பிறகும் கூட கடைசியில வரதட்சணையை கேட்கலன்னா மாப்பிளைக்கு என்ன இருக்குமோ என்று ஈரை பேனாக்கி பேனை பெருமாளாக்கி சேலத்திலே ஒரு நிகழ்வு நடந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் செய்து அந்த மணமகனுக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு. இதற்கு யார் காரணம்? உறவினர்கள். ஏழாவது குற்றவாளிகள் பெண்ணை பெற்ற பெற்றோர்கள், வரதட்சணை கொடுப்பவர்கள். இவர்களும் குற்றவாளிகள். ஒரு பையன் படிக்கிறான்னு சொன்னா பிளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிற பொழுதே நான் பணம் கட்டி படிக்க வைத்துக் கொள்கிறேன், நான் முன் பணம் கட்டி விடுகிறேன், நான் மாதம் மாதம் ஹாஸ்டலுக்கு கட்டி விடுகிறேன், என் மகளை திருமணம் முடித்துக் கொள்ளட்டும் என்று முன்பதாகவே பணம் கட்டி வளர்க்கிற டாபர்மேன்களாக உருவாக்குகிற இந்த பெண்ணை பெற்றவர்கள் ஏழாவது குற்றவாளிகள். எட்டாவது ஜமாஅத்தை நான் சொல்லுவேன். நிறைய இடங்கள்ல ஜமாஅத்து ஏஜென்ட். வரதட்சணை எங்கேயாவது வாங்கினா 10% பள்ளிவாசலுக்கு கொடுத்துடணும். பிறகு அந்த பள்ளி எப்படி விளங்கும், அதுல இமாமத் செய்கிற அஜரத் எப்படி உருப்பிடுவார்? அதனால் இவைகளும் குற்றவாளிகள் என்று சொல்லுவேன். இப்படி வரதட்சணை உருவாக்கி கொண்டே வருகிறது. இது வட்டியை கூட கொடுமையானது. வட்டியிலே இறந்தவர்களை விட வரதட்சணையால் இறந்தவர்கள் ஏராளம். வட்டி 36 முறை ஜினா செய்வதை விட கொடுமையானது. பெருமானார் சொன்னார்கள், தன்னுடைய தாயோடு சேருவதற்கு சமம் என்று சொன்னார்களே, அதை விட கொடுமையானது வரதட்சணை என்றால் அதற்கு என்ன தண்டனை வழங்க வேண்டும்? வரதட்சணை கொள்ளையை விட கொடுமையானது. கொள்ளைக்கே மரண தண்டனை என்றால் வரதட்சணை என்பது கொள்ளையை விட சிரித்துக் கொண்டே அடிக்கிற கொள்ளை, பகில் கொள்ளை. இதற்கு என்ன தண்டனை கொடுப்பது? ராசி அவள் முத்தசி பின்னால் லெஞ்சம் கொடுப்பவன் வாங்குபவன் நரகவாசிகள் என்று சொன்னார்களே, இந்த லெஞ்சம் கொடுப்பவர்களும் வாங்குபவர்களும் நரகவாசிகள். நரக நெருப்பிலே நின்று விளையாடுகிற சூழலை இந்த வரதட்சணை ஏற்படுத்துகிறது. அதனால் முழு சமுதாயமும் ஒன்று சேர்ந்து வரதட்சணையை எதிர்த்து நின்று வரதட்சணையை ஒழி இளைஞர் சங்கங்கள் உருவாக வேண்டும். வரதட்சணையை எதிர்க்கிற சங்கங்கள் உருவாக வேண்டும். இளைஞர்கள் வரதட்சணை கொடுக்க மாட்டோம் என்று நிற்க வேண்டும். எட்டு சாரார்களும் திருந்துவிட்டால், வரதட்சணை ஒழிந்துவிட்டால் இஸ்லாமும் பெருகிவிடும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த ஒரு தவறு சமுதாயத்தை விட்டு நீங்கினால் நமக்கு சொர்க்கம் உறுதி என்பதிலும் சந்தேகமில்லை. வல்லோ நல்லா சமுதாயத்தை விட்டு வரதட்சணையை நீக்கி பாவமான காரியத்தில் ஈடுபடுவதை விட்டும் இந்த முழு சமுதாயத்தையும் பாதுகாத்து தருள்வானாக. வாஹுல் தாவா அலி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.